திண்டிவனத்துல வந்து ஜியோ வந்து இன்டர்நெட் கொடுத்துருக்காங்க. இப்ப ஒரு 3 வருஷமா கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து இன்டர்நெட் தான் நாங்களும் ஆபரேட்டர் எல்லாம் இருந்தோம். கடைசியில பார்த்தா இப்ப என்ன ஆச்சுன்னா ஜியோ செட்டா பாக்ஸ் ஒண்ணு கொடுத்துறாங்க. கிடையாது. எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்ல. கன்வெர்ட் பண்ணி நம்ம இவங்க ஒரு செட் ஆப் பாக்ஸ் போட்டு குடுக்கறதா நம்ம இது பண்றது. அதுதான் நேத்து வந்து நாங்க என்ன பண்ணோம், அந்த ஜியோ ஆபீஸ் போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நேத்து. சொன்னாங்க நடக்காதீங்க அவர்தான் வந்து இப்ப என்ன பண்ணிக்கிறாரு வந்து எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. திருப்பி ஒரு மனு கொடுத்து மனு கொடுத்து இருக்கிற எத்தனை செட்டா பாக்ஸ் இருக்கோ அந்த செட்டா பாக்ஸ் கனெக்ஷன் எடுக்க சொல்லி நாங்க இது பண்ண போறோம். போட்டாங்க சார், நாங்க டைரக்டா கஸ்டமர் வீட்டுல பாத்தோம் சார். ஒரு தெருவுக்கு 4 பசங்க போறாங்க சார். நோட் எடுத்துக்கினேன். நீங்க கனெக்ட் வாங்குறாங்க வாங்கல, எல்லாரு வீட்டையும் போன் நம்பரும் எல்லாரு வீட்டையும் கேட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணுறாங்க. அந்த கஸ்டமர் எப்படியாவது இது பண்றாங்க சார். இங்க அது மாதிரிதான் நிறைய அண்ணா நகர்ல இருந்து ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பாண்டியர் ஃபுல்லா போட்டாங்க போல. இப்ப லாஸ்ட் பேட்ல ஒரு 500 கம்பம் கிட்ட இறக்கி வச்சிருக்காங்க ஏர்டெல் காரங்க. இங்க 3 வருஷமா ஜெயபுரம் பஜார் தெரு சஞ்சுராம் பேட்டை இங்க ஃபுல்லா இங்க அடிச்சு முடிச்சிட்டாங்க சார். இங்க புரியுது. அப்ப எல்லாத்தையுமே எல்லா ஆபரேட்டர் எல்லாத்தையும் நசுக்கிற வேலை தான் சொல்றேன். நீங்க வந்து நெட்டு பண்ண வரைக்கும் நெட்டு பண்ணுங்க. எங்களுக்கு செட்டா பாக்ஸ் கேபிள் இதுல வராதுங்க. உங்களுக்கு வந்து அனலாக்ன்ற லைசன்ஸ் உங்ககிட்ட எங்க இருக்குது? எங்க கிட்ட இத பாருங்க, போஸ்ட் லைசன்ஸ் இருக்கு. நாங்க 70 பேர் மேம் போனோம், எல்லாருமே நாங்க லைசன்ஸ் காமிச்சோம். எல்லாருமே லைவ்ல தான் வச்சுக்கோங்க. எல்லாரும் தனிப்பட்ட முறையில வச்சுக்கிற பாருங்க. ஒரு ஒரு தெருவுக்கும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்க லைசன்ஸ்னா லைசன்ஸ் எல்லாம் எத்தனை வந்து தரங்கன்னு மண்டே வந்து உங்களுக்கு நாங்க காட்டுறேன்னு நினைக்கிறாங்க. சரி சரி, ஆமா எத்தனை வர நினைக்கிறாங்க. அதுல வந்து அனலாக் லைசன்ஸ் இருக்காது சார் உங்களுக்கு. ஆமா ஆமா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் இதுதான் இருக்கும். இன்டர்நெட் ஜிபியா தான் கொடுக்கணும்ன்றது இருக்கும் உங்களுக்கு. இல்ல அவங்க ஏதாவது அதிகாரத்தை பயன்படுத்தி கேபிள் டிவி நடத்தலான்ற மாதிரி அவங்க ஏதாவது எடுத்துட்டு வந்தாங்கன்னா லைசன்ஸ் இல்ல. அரசு இங்க ஆல்ரெடி அரசு கேபிள் நிறைய ஓடுது சார். இங்க அரசு கேபிளுக்கு வருவாய் இழப்பு தான் சார் பண்றாங்க. அடுத்தது நாங்க பெட்டிஷன் அப்படிதான் கொடுக்க போறோம். ஓ புரியுது. அரசு கேபிள் நசுக்கிறாங்க இவங்க கார்பரேட் கம்பெனி. புரியுது புரியுது. அரசு கிட்ட எனக்கு கோரிக்கை வைக்க போறோம் சார்.
கரெக்ட். இப்ப அந்த மாதிரி செஞ்சானாக்கா இப்ப அடுத்த ஸ்டேட்லயும் எல்லா ஊருக்கும் பதிவு வந்து நாங்க போட்டோம் சார். இது வந்து எல்லா குரூப்லயும் போட்டுக்கிறோம். எல்லாருமே வந்து நீங்க சரியா பண்ணிக்கிறீங்க, நாங்க பண்றோம் இதே மாதிரி, எங்க இதுல வருதுங்க இதே மாதிரி எல்லாருமே. பாலிசி இல்லாம யாருமே ஒண்ணும் பண்ணல. இனிமே ஒரு இனிமே பண்ணுவாங்க சார். அதாவது யாரு ஒண்ணு எப்படி ஒண்ணு சேரதுன்னு தெரியாமதான் சார் முடிச்சு நிக்கிறாங்க. சொல்லுங்க. இங்க எல்லா இடத்துலயும் கம்மன் நட்டுக்கிட்டு இப்ப போட்டுட்டு வராங்க. ஒரு பாதி வேலை முடிச்சிட்டாங்க பாண்டிச்சேரியில. நியூஸ் பேப்பர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளா இந்த நோட்டீஸ் எல்லாம் அவங்க வாட்ஸ்அப்ல போட்டுட்டு தான் இருக்கேன். 650 சேனல் எக்ஸ்டி சேனல் போட்டு ஓடிடி எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிட்டு 449 ரூபாய்க்கு. ஆமா ஆமா சார், 699 ஒரு பிளான் ஒண்ணு இருக்கு சார், அது ஒண்ணு குடுக்குறாங்க. ஆ சரி. போயிடும் நம்ம ரோட்லதான் நீங்க நான் இலவச செட்டா பாக்ஸ் சொல்றோம் சார். செட்டா பாக்ஸ் போடக்கூடாது எங்களுக்கு. உண்மைதான், பேசுறேன் நானு. சரிங்க சார். அதே மாதிரி சொல்லுங்க, இங்க எல்லாம் பாண்டிச்சேரில இருந்து கூட எல்லா ஆபரேட்டரும் கூட்டினு வரோம். இது வந்து நம்ம ஒன்னா இருந்தா மட்டும்தான் எல்லா வேலையும் பாக்கணும். இல்ல இது எப்படின்னு பாத்துட்டு இப்ப நாங்க அடுத்த வாரத்துல வந்து இங்க காந்திலண்ட என்ன போராட்டம் பண்ற மாதிரி தான் சார், பர்மிஷன் வாங்கி பண்ற மாதிரி சார். புரியுது புரியுது, நீங்க சொல்லுங்க, நாங்களும் கூப்பிட்டு வரோம். சரிங்க சார். ஓகே ஓகே ஓகே, நன்றி சார்.